Hello everyone, Divakar Aviram Sivakar Jarfan Radio welcomes you to this new video. So, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் joint entrance exam JEE Mains ஓட application and registration வந்து open ஆயிருச்சு. So, new registration நீங்க open பண்ணீங்க அப்படின்னா ஸோ உள்ள வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீல்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் வந்து ஃபீஸ் பார்க்கலாம். ஃபீஸ் வந்து உங்களுக்கு கேட்டகரி வைஸ் ஓபிசி எஸ்சி எஸ்டி மேல் ஃபீமேலுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகபட்சமாக வந்து உங்களுக்கு 1000 ருபீஸ், லோயஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ருபீஸ் வந்து ஃபீஸ் இருக்குது. ஸோ அவுட் சைடு இந்தியா வந்து டிஃப்ரெண்ட்டு ஃபீஸ் இருக்குது. ஸோ இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர் 1, பேப்பர் 2A, பேப்பர் 2B இருக்குது. அடுத்து வந்து உங்களுக்கு பேப்பர் 1, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் பண்ணுறப்பே நீங்கள் பிஆருக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லை இன்ஜினியரிங் மட்டும் பார்க்குறீங்களான்றத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் பேப்பர்ஸ் சூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்ளிகேஷன் ஸ்டெப்ன்றது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் ரொம்ப பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்து அப்ளிகேஷன் நம்பர் அண்டு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஒன் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ், அடுத்து வந்து அப்ளிங் ஃபார் பேப்பர், எந்த பேப்பருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்றத சூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து சூஸிங் த எக்ஸாமினேஷன் சிட்டிஸ், எந்த சிட்டியிலேருந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், நீங்கள் 12th வரைக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்ன 10th மார்க்ஸ் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸ். அதுக்கு வந்து அடுத்தது வந்து அப்லோடிங் த இமேஜஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ், ஓகேவா. ஸோ ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் உள்ள கேட்டிருப்பாங்க, 10th மார்க் லிஸ்ட் கேட்டிருக்கலாம். ஸோ ஃபோட்டோ December 15th வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருந்தது. ஸோ இப்போ வந்து செஷன் ஒன்னுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து jeemain.nta.nic.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ நான் இப்போ கிளிக் பண்ண மாதிரி செஷன் 1 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்கும். ஸோ ஓகே கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும், ஃபைனலாக வந்து எக்ஸாமினேஷன் ஃபீ பே பண்ணணும். ஸோ இதுதான் வந்து 3 ஸ்டெப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. நியூ ரிஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் நம்பர் அண்டு பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி உள்ளே போய் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணலாம். இன் கலர் ஆர் பிளாக் அண்ட் ஒயிட் இதில் வேணால் பார்க்கலாம். பட் ஃபோட்டோவில் வந்து 80% வந்து ஃபேஸ் இருக்கணும் வித்தவுட் மாஸ்க், ஓகேவா. ஸோ அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகே. அதேமாதிரி சிக்னேச்சர் வந்து 4KB to 30KBக்குள்ளே இருக்கணும். அதேமாதிரி ஃபோட்டோ வந்து 10KB to 200KBக்குள்ளே இருக்கணும், ஓகேவா. சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓசி இப்போது ஓபிசிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓபிசி என்சிஎல்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்க வேண்டியது இருக்கும், எஸ்சி எஸ்டினா அந்த சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா 10KB to 300KBக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபைனலாக வந்து ஃபீஸ் பேமெண்ட் இருக்கும். ஸோ ஃபீஸ் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஸோ இது மூலயமாவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லை அப்படின்னா நீங்கள் நெட் சென்டரில் தான் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அப்புறம் யாராவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கண்டிப்பாக வச்சுருப்பாங்க, யூபிஐ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் அவங்ககிட்ட நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 13 கேரக்டர்ஸு. ஸோ ஒன்று வந்து அட்லீஸ்ட் ஒரு வேடாவது நம்ம இப்போ எல்லாருமே க்ரியேட் பண்ணாலும் இது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நம்பர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஒரு அல்ஃபபெட், அடுத்தது வந்து ஸ்மால் லெட்டர்ஸ், ஒரு ஸ்பெஷல் கேஸ். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா. ஒரே நேம் மட்டும் நீங்கள் டைப் பண்ணுங்கள், பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண முடியாது. எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கணும், நம்பர், உங்கள் நேம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேம் இல்லை அல்ஃபபெட் லெட்டர்ஸு. ஸோ கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ், ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அட்டு, ஆஸ் இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்தால் தான் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசெட் பாஸ்வேர்டுக்கும் உங்களுக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு ஐ ஹவ் டவுன்லோட் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்குல்ல, ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நான் ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தா தான் நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் டென்த்து சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி கொடுங்க. ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்,
ஸோ ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ன்றது ஏதாவது ப்ரூஃபில் இருக்கக்கூடிய நம்பர் நீங்கள் கொடுக்கணும். அது அட்ரஸ், ஸோ பின்கோட், மொபைல் நம்பர், ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் தான். ஸோ எல்லாம் பாஸ்வேர்டு ஓகேவா. இது சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் க்ரியேட் ஆயிரும். ஸோ அதே இதை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு ஹோம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே அப்ளிகேஷன் நம்பர் ரெண்டு பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிவிட்டு ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து JEE மெயின்ஸ்க்கான அப்ளிகேஷன் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்ற ப்ராசஸ். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.